ஜியோலஜிக்கல் டைம் ஸ்கேல் என்றபடி பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்கடைக்கு ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக அதனுடைய படிமுறை அல்லது அதனுடைய அதனுடைய வளர்ச்சி ஏதாவது ஒரு விடயங்கள் வளர்ச்சி தொடர்பாக நாங்கள் அளவிடும் பொழுது காலரீதியான ஒரு அளவீடு செய்கின்ற போது பொதுவாக ஒரு வருடம் மாதம் நாள் அல்லது என்ற அடிப்படையில் நாங்கள் பொதுவாக சில விடயங்களை வந்து நாங்கள் பாகுபடுத்துவோம். பெரும்பாலும் இந்த வருடம் மாதம் என்ற விஷயம் வந்து கூடுதலாக எல்லாத்துலேயும் இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு உலக மாயுத்தம் அப்படியானது கடனப்பிள்ளை தெரியாமல் ஆண்டு கால பகுதி ஆண்டு சொல்லி நாங்கள் செய்வோம். அல்ல ஒரு சனத்தொகையினுடைய அதாவது இந்த ஹியூமன் ஜியோகிராபியில வருகின்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்காக அல்லது பிசிக்கல் ஜியோகிராபியில வருகின்ற சில அனர்த்தங்கள் சம்பந்தமாக எப்படியானதுகள் நாங்கள் குறிப்பிடும் பொழுது கால அளவுடன்றது எங்களுக்கு முக்கியமானது. அப்ப இந்த கால அளவுடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற வளமையான கலண்டர் எங்களுடைய பொதுவாக உலக ரீதியாக ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தப்படுகின்ற கலண்டர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னர் இருந்து சாரி அவருடைய பிறப்புக்கு பின்னர் இருந்து கணிக்கப்படுகின்ற ஒரு ஆண்டு ரீதியான கலண்டர். அப்போ கிபி கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன்னாடி சொல்லி பயன்படுத்துவாங்க. நாங்கள் இப்போ கிறிஸ்துவுக்கு பின் என்ற காலப்பகுதியில் இருக்கிறோம். இப்போ அதுக்கு முதல் நடந்ததை வந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி சொல்லி சொல்லுவாங்க கிறிஸ்துவ பிறப்பிற்கும். இதே போன்று எங்களுக்கு தமிழர்களுக்கு சொல்லி சில கலண்டர் நாட்காட்டி அல்லது நாட்காட்டி இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு சொல்லி இருக்குது அவங்களுடைய பரத் வருடம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போகும் அது எனக்கு ஞாபகம் இல்லை. முதல் கலண்டர்கள்லாம் பார்க்கக்குள்ள அந்த எங்களோட சாதாரணமான ஆங்கில கலண்டர் இருந்தாலும் முதல்ல வருகின்ற மெய்கண்டான் கலண்டர் தான் ஞாபகம் இருக்கு. இப்போதைக்கு இந்த கலண்டரை எல்லாம் பார்க்கறது குறைவு. பந்தின இடத்துல இந்த கலண்டரை பார்த்தா ராசி பலன் மற்ற இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. எங்களோட அம்மா அப்பா கூட அப்படித்தான் பயன்படுத்துவார். அதுல வந்து வேறுபட்ட ஆண்டுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ வருடம் அதுன்னு சொல்லி இஸ்லாமிய வருடம் போடப்பட்டிருக்கும். தமிழ் வருடங்கள்ல எங்களுக்கு அந்த வர வர பேர்கள்ல போடப்பட்டிருக்கும். ஞாபகம் இல்லாம இருக்கும். அப்போ இப்படியே எங்களுக்கு இந்த அளவீடுகள் கால ரீதியாக அளவுறதுக்கு வருடம் மாதம்னு சொல்லி இருக்கு. இந்த பூமியினுடைய அல்லது இந்த புவியியலை பொறுத்த வரைக்கும் புவியியல்ல குறிப்பாக உயிரினங்களினுடைய உருவாக்கம் அந்த உயிரினங்களுடைய பரிணாமம் அதாவது வேலியேஷன் வளர்ச்சி படிநிலைகள் அல்லது பூமியில் காணப்படுகின்ற பௌதீக அம்சங்களினுடைய வளர்ச்சி படிநிலைகள் இப்படிப்பட்ட விடயங்களை வந்து ஒரு ஆய்வு செய்யும் போது எப்போது காணப்பட்டதுன்னு சொல்லி ஒரு ஆண்டை குறிப்பிட சொல்ல மாட்டாங்க. இந்த காலப்பகுதியை சொல்லுவாங்க. இத்தனை வெள்ளிய மரடங்களுக்கு முன்னாடி இந்த காலப்பகுதியில் சொல்லப்படுறது வளமை. நாங்க கிறிஸ்துவுக்கு முன் இத்தனையாம் ஆண்டு சொல்றத விட இதுல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா இத்தனை மில்லியம் வருடங்களுக்கு முன்னர் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பெயர்களால் அழைப்பாங்க. அப்ப அந்த பெயர்களால் அழைக்கப்படுகின்ற அந்த முறை மெதடு தான் இந்த பூச்சரிதவியல் கால அளவு. அந்த பெயர்களால் அழைக்கப்படுற முறைகளுக்குள்ள வந்து பல்வேறுபட்டதுகள் இருக்கு. ஜூராசிக் கால படிவுகள் சொல்லி சொல்லுவாங்க சில உலகங்கள். அப்ப இலங்கையை பொறுத்தவரை சொல்லுவாங்க இலங்கையினுடைய யாழ்ப்பாண குடநாடு மயோசிங் கால சுண்ண குப்பல் படிவுகளை கொண்டது. இப்போ மயோசிங் காலத்துல அந்த படிவு உருவாகியது என்றான் நம்முடைய மீனிங். யூராசிக் கால பாறைகளை கொண்டது என்றால் யூராசிக் காலத்து உருவாகிது. அப்ப யூராசிக் காலம் நாங்க அது அதுக்கான ஒரு தென்தெட்டிவான ஒரு ஆண்டுகள் இருக்கு. இத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற ஒரு விபரம் இருக்கு. இப்போ ஜியோகிராபியில சொல்லும் பொழுது இத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றதுல இந்த காலத்துக்குரிய ஆண்டு சொல்லி சொல்லப்படுறது வளமை. இந்த புவிச்சரிதவிய ஜியோலஜிக்கல் இதை வந்து கூடுதலாக நாங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு
சாதாரணமாக புவியியலை பொறுத்த வரைக்கும் புவியியல பகுதிய புவியியலை வந்து நாங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணும்போதும் இந்த விடயம் இந்த ஜியோலஜிக்கல் டைம் ஸ்கேலுங்கிற விடயம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருந்தால் தான் எங்களுக்கு அந்த எதுக்கு முந்தியது இதுன்றதையாவது ஓரளவு வரைஞ்சு கொள்ளலாம். கரெக்ட். அந்த வகையில் நாங்கள் இந்த புவிச்சரிதவியல் கால அளவுன்றதை வச்சு கொண்டு தான் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து சில விடயங்கள் ஆய்வு செய்வோம். குறிப்பாக எங்களுக்கு இந்த உயிரினுடைய வளர்ச்சி படிமுறை, உயிர்கள் பூமியில் உருவாகினது, எந்த உயிர் முதல் உருவாகினது, உலக காலத்துக்கு முன்னர் போன்ற விடயங்கள், அதே போன்று இந்த பூமியினுடைய பூமியில இந்த ஞாயிற்று தொகுதியினுடைய உருவாக்கங்கள், ஞாயிற்றுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கம், அதே போன்று இந்த பூமியில காணப்படுகின்ற சமுத்திரங்களுடைய உருவாக்கம், வளிமண்டலத்தினுடைய உருவாக்கம், எரிமலைகளினுடைய உருவாக்கம், பல்வேறுபட்ட விடயங்கள் கூட இதற்கூடாக ஆய்வு செய்யப்படுகின்ற இந்த விடயங்களை புவிச்சரிதவியல் கால அளவின் அடிப்படையில ஆய்வு செய்யப்படுவதுண்டு ஆய்வாளர்களால். ஆனால் இது வந்து எங்களுக்கு இப்ப உயர்தரமானவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்லது இணையவர்களுக்கோ இணையவர்களுக்கு என்ன வேறதுகளில் வந்து குறைவு. பிசிக்கல் ஜியோகிரபி பற்றி நாங்கள் படிக்கும் போது கட்டாயம் இது வரும். இந்த விடயம் வந்து எக்ஸ்டர்னல் டிகிரி யூனிவர்சிட்டி ஜப்பான் யூனிவர்சிட்டியாக்களுக்காக மட்டுமண்டு இல்லை, பிசில் பிராதனிய யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் இயர் படிக்கிறார்களுக்கும் இந்த ஃபியூச்சர் காரளவை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக இல்லை என்றாலும் பேசிக்காக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். இப்போ நாங்கள் விடயத்துக்குள்ள போவோம். இந்த புவியியல் கால அட்டவணை அல்லது புவிச்சரிதவியல் கால அட்டவணை சொல்லப்படுறதை பொறுத்த வரைக்கும் அதுல பல்வேறுபட்ட அளவீடுகள் இருக்கு. பல்வேறுபட்ட அளவீடுகள் எங்களுக்கு இருக்கு. குறிப்பாக நாங்கள் அந்த அளவுகளை பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து இயோன்ஸ் சொல்லி, அடுத்த ஏராஸ் சொல்லி, அடுத்த பீரியட்ஸ், அடுத்தது எபோச். இப்படி இந்த பிரிவுகள் வந்து இருக்குது. சரிதானே? அப்ப ஒன்று வந்து இயோன்ஸ் சொல்லி, அடுத்த எராஸ் சொல்லி, அடுத்த வந்து பீரியட்ஸ் சொல்லி, அடுத்த எபோச் சொல்லி, மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பூமியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4.7 பில்லியன் வருடங்கள் இதனுடைய பூமியினுடைய உருவாக்கம் சொல்லி சொல்லப்படுது. 4.7 பில்லியன் வருடங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னால் 4.7 பில்லியன் பூமியினுடைய உருவாக்கம் 4.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர், பூமி உருவாகி 4.7 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் சொல்லி ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுது ஒரு தகவல்.
அப்ப இந்த 4 லட்சம் 7 மில்லியன் வருடங்கள்ல இருந்து இன்றை வரைக்குமான அந்த காலப்பகுதியை தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அந்த பிரிவுகள்ல வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து வெவ்வேறுபட்ட நிகழ்வுகள் வந்து நடந்திருக்குது. அப்ப அதுக்காகத்தான் அவங்க நேராங்கன்னா அந்த பிரிக்கிறாங்க. கேட்டகரி, சப் கேட்டகரி, மேலும் உப உப பிரிவு, சப் சப் கேட்டகரி என்ற அடிப்படையில இந்த விடயங்கள் வந்து பிரிக்கப்படுது. உதாரணமாக நாங்க இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டோம் நாங்களுக்கு தெரியும். நாங்க மனத்தியார் விளங்கி கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு தொண்டு தேவை. மனத்தியார் மனத்தியாரத்தை நாங்க மேலும் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறோம் சொன்னால், மனத்தியாரத்தை வந்து நிமிடங்களாக பிரிக்கப்படுது. நிமிடங்கள் வந்து செகண்ட். இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கிறது போலதான் எங்களுக்கு இந்த ஜியோலஜிக்கல் டைம் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பிரிவுகள் இருக்குது. இப்போ மனத்தியாலம்னா பெரிய ஆள் வச்சுக்கொள்வோமே நாங்க, அவர்ல உபபிரிவு வந்து நிமிடங்கள். அப்போ மனத்தியாலம்ன்றது நிறைய உபபிரிவுகளை கொண்டிருக்கும். எத்தனை 60 உபபிரிவுகள், 60 நிமிடங்கள் கொண்டிருக்கும். முதல் ஆறுநோட, ரெண்டாவோட, மூன்றாவோட, 52 அப்படி இருக்கு. அந்த நிமிடங்கள் வந்து மேலும் 60 உபபிரிவுகளை கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து சேம் இதாக இருக்கும் ஒரு விடயம். அதே போல இந்த கெப்பலினுடைய கிளைமேட் கிளாசிபிகேஷன் காலநிலை பாகுபாடு படிச்சிருப்பேன், படிச்சிருப்பேன். ஏ காலநிலை, பி காலநிலை, சி காலநிலை, டி காலநிலை, இ காலநிலை பிரிப்பாங்க. பிறகு இந்த ஏக்குள்ள பார்த்தால் ஏக்குள்ள 3 டிவிஷன் இருக்குது. ஏஎம், ஏஎம், ஏடபிள்யூ. அப்புறம் வீக்குள்ள பார்த்தா அதுக்குள்ள வேற பிடபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ, பிஎஸ், கேபிட்டல் எஸ். அப்ப இவற்றுக்குள்ளே இருந்து மேலதிகமா பிரிவு. பிடபிள்யூ பொறுத்தவரை அதுக்குள்ள 2 பிரிவு, இதுக்குள்ள 2 பிரிவு. பிடபிள்யூஹெச், பிடபிள்யூகே என்று சொல்லி அந்த காலநிலைகள் வந்து பிரிவுபட்ட பிரிவுகள் வந்து போ. அயன காலநிலை ஏ என்று சொன்னா அயன காலநிலை, அந்த அயன மலைக்காலநிலை. அப்ப அதுக்குள்ள வந்து எங்களுக்கு ஏ பண்ணு சொன்னா ரெயின் ஃபாரஸ்ட், மலைக்காட்டு காலநிலை. ஏஎம் மான்சூன், பருவக்காற்று காலை. ஏடபிள்யூ உஷாவண்ணா காலை. இப்படி பிரிவுகள் பிரிபட்டு போற மாதிரி எங்களுக்கு இந்த புவிச்சரிதவியல் கால அட்டவணையிலையும் இந்த நேரங்கள், இந்த இதுகள் வந்து பிரிபட்டு கொண்டு போகும். மிகவும் பெரியதொரு பிரிவாக அங்கு சொல்லப்படுது அந்த இயோன்ஸ் என்று சொல்லிச்சு. இயோன்ஸ் என்று சொல்லப்படுறது மிகவும் பெரியதொரு டிவிஷன்ஸ், சரிதானே? இயோன்ஸ் என்று சொல்லப்படுறது மிகவும் பெரியதொரு டிவிஷன். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அந்த இயோன்ஸுக்கு அடுத்ததாக நாங்க இருக்கிறத நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எராஸ். அந்த எராசத்தான் பெருங்காலங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. ராச வந்து பெருங்காலங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. தமிழ்ல வந்து அத பெருங்காலங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. பெருங்காலங்கள் எராஸ். அதுக்கு பிறகு வாரது வந்து பெருங்காலங்களுக்கு இயோன்ஸ், எராஸுக்கு பிறகு வாரது பார்த்தோம்னா பீரியட்ஸ். இப்போ பீரியட்ஸ் என்று சொல்லப்படுறது எங்களுக்கு என்ன சொன்னா இங்க வந்து பருவங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. பீரியட்ஸ் என்று சொல்லப்படுறது பருவங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. பிறகு அந்த பருவங்களுக்கு பிறகு அதுக்கு பிறகு இன்னும் ஒன்று சொல்லப்படும் எப்போ வச்சு என்று சொல்லி, அந்த எப்போச்சு என்று சொல்லப்படுறது எங்களுக்கு சிறுகாலங்கள் என்று சொல்லப்படுது. அப்ப நாங்க இந்த இதுகளை பற்றி பேசும் பொழுதும் இந்த 3 விடயங்களும் வந்து எங்களுக்கு முக்கியமாக, 4 ஏவன்ஸும் இருக்குது, ஏவன்ஸோட இருந்தாலும் எங்களுக்கு இந்த 3 விடயங்களும் முக்கியமாக கருத்துல கொள்ளப்படும். நாங்கள் கதைக்கக்கூடும் 3 விடயங்களும் எங்களுக்கு கருத்துல
கொல்லப்படும். பெருங்காலம், அடுத்தது பருவம், அடுத்தது சிறுகாலம், அடுத்த ஏவான் சென்ட்ரல். ஏவான் சென்ட்ரல் மிகவும் பெரியதொரு காலப்பகுதி, காலப்பிரிப்பு ஏவான் சென்ட்ரல் சொல்லப்படுறது. சரி, உதாரணமாக இதில் பார்த்தேன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. ஏவன்சன் சொல்லி காட்டப்பட்டிருக்குது, வேறு காட்டப்பட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். கேடியன், அடுத்தது ஆச்சியன், அடுத்தது புரோட்டோசோயிக், அடுத்தது பனேசோயிக். அப்போ இது வந்து இந்த இயோன் சொல்லி சொல்லப்படுது. அந்த இயோன்ல இருந்து அடுத்ததாக சொல்லப்படுறதா பெருங்காலங்கள் சொல்லி, அந்த பெருங்காலங்களுக்கு வந்து பேர் சொல்றாங்க, ஜெனசோயி, மேசோசோயி, அரியோசோயி, அப்படி அந்த பெயர்கள் சொல்லப்படுது. அப்புறம் அதுல இருந்து வாரது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் சொல்லி சொல்லப்படுது. அப்புறம் அதுக்கப்புறம் வாரம் இப்போ வச்சு சொல்லி சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி இந்த ஜியோலஜிக்கல் டைம் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடு வேறுபட்டு காணப்படுது. நான்கு வகையான வேறுபாடு பிரிவுகள், அதுக்குள்ள இருந்து பிரிவு. அதுல வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த பிரிவுகள் இல்லை. பிறகு 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 என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த பிரிவுகள் வந்து அதுக்குள்ள இருந்து தோற்றம் வருது. உதாரணமாக நாங்க ஜெனசோயிக்னு பார்த்தோம்னா, ஜெனசோயிக்கில் வந்து எங்களுக்கு ரெண்டு பீரியட் இருக்கு பருவங்கள், குவாட்டர்னரி, தேர்ட் இயர். அப்போ இந்த காக்கூறு மூன்று காக்கூறுன்ற மாதிரி. அப்போ இந்த இதுக்குள்ளேயும் வந்து எப்போச்சு என்று சொல்லப்படுற சிறுகாலங்களை பார்த்தோம்னா எங்களுக்கு கொலோசி, ஹெலோசின்னு சொல்லுவாங்க, கலியஸ்டோசின், பிளியோசின், மயோசின், அதே மாதிரி ஒலிகோசியன், ஒலிகோசின், யோசின், பலியோசியன். எப்படி அதுக்குள்ளேயும் பிரிவுகள் இருக்குது. அப்போ அண்மையில் வந்ததுகளை வந்து இன்னும் இன்னும் உடச்சி வச்சு பிரிக்கிறாங்க. முதல் இருந்ததெல்லாம் அப்படியே பெரிய பிரிவுகளாகவே இருக்குது. சரியா? அண்ணே, அப்போ ஏவன்ஸ்ன்னு சொல்லி, எரான்னு சொல்லி, பீரியட்னு சொல்லி எப்போச்சு, இந்த இதில் வந்து நான்கு விடயங்கள். ஏவன் சொல்லி மிக மிக பெரிய பருவகாலம், அந்த பெரிய பெருங்காலங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்த முடிச்சுன்னா எரான்னு சொல்லப்படுறது அதுக்கடுத்த பெருங்காலம், பீரியட் என்றால் பருவம், எப்போச்சுன்னா சிறுகாலம். இப்படி அந்த படிமுறை ஒழுங்கில் இந்த காலப்பகுதியை பிரிக்கப்படுது. சரிதானே? படிமுறை ஒழுங்கில் இது பிரிக்கப்படுது. இந்த பெயர்களை அழைக்கிறதுக்கு இதுக்கு வந்து உதாரணம் இல்லை, பெயர்களை அழைக்கிறதுக்கு. அப்போ இதில் வந்து கூடுதலாக இந்த எரா, எரான்னு சொல்லப்படுற பெருங்காலங்கள் தான் கூடுதலாக நாங்கள் சதைக்குள்ள சதைப்போம் பெருங்காலங்களையும். அதே போன்று எங்களுக்கு எப்போச்சு சொல்லப்படுற சிறுகாலங்களையும், பீரியட் சொல்லப்படுற பருவங்களையும் அடிப்படையாக வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் உதாரணமாக நான் சின்ன உதாரணம் சொல்றேன். ஜூராசிக் கால பாறைகள் சொன்னா அதனுடைய விளக்கம் என்னவா இருக்கும்னு சொன்னா, இந்த மேசோசோய் பெருங்காலத்துக்குள்ள வாருகின்ற ஒரு காலமாக அது இருக்கு. நாங்க மயோசின் காலம் சொன்னா, இப்ப மேம் இதுல வந்து எங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி ஒன்று உதாரணமா சொல்லுவோமே, உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ஒருவர் பிறக்கிறார் வந்து, இப்போ நாங்கள் மேலே அதாவது இப்போ நான் உதாரணம் சொல்லிக்கிறேன், கெலோசின்ன்றது தான் எங்களோட அண்மைக்காலம், இது போக 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 கீழே போக போக பழைய காலம். ஒரு ஆள் கேட்குறாங்க எங்களுக்கு, மயோசின் காலத்தில் வந்து ஒரு ஆள் பிறந்திருக்கார். இப்போ நாங்கள் ஒரு நடிகர் எடுப்போமே, நடிகர் விஜயகாந்த் மயோசின் காலத்தில் பிறந்திருக்காங்க வச்சு போட்டு. இன்னொரு ஆளுக்கு சொல்கிறாங்க, ஜூராசி காலத்தில் பிறந்திருக்கார் வந்து நடிகர் விக்ரம்னு சொல்றாங்க.
பவங்கள் ரெண்டு பேர்லையும் வந்து வயதில் கூடியவர் யார் சொல்லுங்க? மயோசின் காலத்துல வந்து பிறந்திருக்கார். மயோசின் தரிக்குது, யூராசிகன் தரிக்குது. இந்த மயோசின் காலத்துல பிறந்திருக்காரு, மயோசின் சிறுகாலத்துல பிறந்திருக்காரு விஜயகாந்த். யூராசி காலத்துல பிறந்திருக்கார் விக்ரம் வச்சுக்கொள்வோம். வேற ரெண்டுலையும் வந்து வயதில் கூடியவர் யார்? வயதில் கூடியவர் யார்? இது வந்து அங்க அண்மை காலம் கிளவசின்ன்றது புது சின்ன பிள்ளை மாதிரி சொல்றது. கடைசி பிள்ளை, ஆறாவது பிள்ளை, அஞ்சாவது பிள்ளை, நாலாவது பிள்ளை, மூணாவது பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, மூணாவதுன்ற மாதிரி போயிச்சு பதில்ல. சரி, யுராசிக்ன்றது பழைய காலம், அதுக்கு பிறகுதான் இந்த காலங்கள் எல்லாம் வருது. அதுக்கு பிறகு வருகின்ற சிறுகாலங்களாகத்தான் மற்றதுகள் வருது. யுராசி காலத்துல பிறந்ததாகத்தான் பிறந்தவர் தான் கூடியவர் அறிக்கப்படுறார். ஏன் யுராசி காலம் வந்து மிகவும் பழையவர் பருவம். மேசோசோய்க்கென்று சொல்லப்படுகின்ற பெருங்காலத்துக்குரிய ஒரு காலம். அப்ப நாங்க இதுல வந்து நாங்க பாடமாய் கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம், இந்த இரான்னு சொல்லப்படுகின்ற இந்த பெருங்காலங்கள்ல இந்த நோடர் முதலாவது இருக்குது. அப்ப ஒன்று பார்த்தேன் அடிச்சுனால் முன்கேம்பிரியன். இப்ப நாங்க முதல்ல அதை பார்ப்போமே. இத பாத்தீங்கன்னா முன் கேம்பிரியன் சொல்லப்படுற காலம் அப்படின்னா கேம்பிரியன் இதுக்கு முதல்ல முற்பட்டது சொல்றாங்க. 3000 வருடங்களுக்கு முற்பட்டது. விளக்கம் என்னன்னா முன் கேம்பிரியன் 3000 வருடங்களுக்கு இருந்து 4000 மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டது. மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு 4700 மில்லியன் ஆண்டுகள்ன்றது மொத்தம் டோட்டல் வருடங்கள் வந்து 4700. அப்போ 3000 எங்களுக்கு இன்றைக்கு முன்னுக்கு தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ இன்றையிலிருந்து முன்னுக்கும் முன்கேம்பிரியன் அல்லது ப்ரீ கேம்பிரியன் சொல்லுவாங்க. ப்ரீ கேம்பிரியன் என்றால் பிஆர்இ ப்ரீன்னு முன்கேம்பிரியன் என்ற காலம். அப்போ அது வந்து மிகவும் பழைய காலம் சொல்லப்படும். அந்த காலத்தில் ஒரு உயிரினம் தோன்றிருக்கின்றா அது மிகவும் பழைய உயிரினம் இருக்கு. அப்போ அந்த முன்கேம்பிரியன் காலம்ன்றது குறிப்பாக இந்த அளவுகள் சின்ன சின்ன வேறுபாடு வரைக்கும் இன்றைக்கு 3000 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் இருந்து 4760 அதாவது பூமி தோற்றப்படுற அந்த காலம் வரையுமான காலப்பகுதியை முன்கேம்பிரியன் அல்லது ப்ரீ கேம்பிரியன் சொல்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு முன்கேம்பிரியன் சொல்லி அதை எங்களுக்கு சொல்றாங்க பெருங்காலத்துக்குள்ள. அதுக்கு பிறகு அடுத்த பெருங்காலத்தை பார்த்தோம்னால் பேலியோசோயிக். ஆங்கில பேர் அப்படிதான் போகணும். பேலியோசோயிக் காலம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 205 மில்லியன் வருடங்களுக்கு முதல் இருந்து 510 மில்லியன் வருடங்களுக்கு உட்பட்ட காலம்தான் இந்த பெரியசோயிக் காலம். அடுத்து மேசோசோயிக் அல்லது மீசோசோயிக்கான்ற காலம் வந்து மீசோசோயிக்குன்னா மேசோ சொல்லப்பட்டாலே இடை என்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதனால தான் அந்த மேசோன்னு சொல்லப்படும். பார்த்துருந்தால் வலியோசோயிக் மேசோசோயிக்குன்னா இடை இடைக்கால் அதில் விளக்கமாக தான் இடைக்கால் சொல்லப்படுறது இடை இடைப்பெருங்காலம். அப்போ இடைப்பெருங்காலம் என்று சொல்லப்படுறது அதுக்கு அடுத்தது. அது கிட்டத்தட்ட 144 இதில் வந்தவங்களுக்கு போட்டிருக்கிறது 125 180 வரையுமான மில்லியன் உட்பட்ட ஆண்டுகள். அடுத்தது பார்த்தேன் சொன்னால் ஜினோசோயிக் காலம். ஜினோசோயிக் சீனோசோயிக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இண்டையிலிருந்து 100 மில்லியன் வருடங்களுக்கு இண்டைக்கு 100 மில்லியன் வருடங்கள் முன்னுக்கு வரைக்குமான காலப்பகுதி ஜினோசோயிக். அப்போ நாங்கள் வந்து வாழ்கின்ற பெருங்காலம் எதென்று கேட்டால் எங்களுக்கு ஜீனோசோயிக்ன்ற காலம் சொல்லுவோம். நாங்க வாழ்றது இந்த ஜீனோசோயிக்னு சொல்லப்படும் பெருங்காலம் அடிப்படையில் ஜீனோசோயிக். அந்த பெருங்காலத்துல வருகின்ற பிரிவுகள்ல வந்தவங்களுக்கு சிறுகாலம் எதென்று கேட்டால் அந்த பெருங்காலத்துக்குள்ள உள்ளடங்கு பெருங்காலத்துக்குள்ள வந்து அதாவது பெருங்காலம் என்று சொல்ல ஒவ்வொரு பெருங்காலங்களுக்குள்ளே பல சிறுகாலங்கள் உள்ளடங்கும், பல பருவங்கள் உள்ளடங்கும். பருவங்களை வந்து சிலதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜீனோசோயிக்கை பொறுத்தவரையும் சிறுகாலங்களை குறிப்பிடுவாங்க. பல சிறுகாலங்கள் இருக்கும். அந்த சிறுகாலங்கள்ல வந்தவங்களுக்கு ஆரம்பத்துல பழைய சிறுகாலம் பார்த்தோம்னா பெலியோசின், இயோசின், அலிகோசின், மயோசின், பிளியோசின், பிளிஸ்டோசின், அடுத்து கொலோசின் அல்லது கெலோசின். இப்ப கெலோசின் தான் வந்து நாங்கள் காலகின்ற சிறுகாலம். அப்ப சினோசோயிக்னு சொல்லப்படுகின்ற பெருங்காலத்திலையும் கெலோசின் என்றப்படுகின்ற சிறுகாலத்திலையும் தான் நாங்கள் இன்னைக்கு வாழ்றோம். இது எங்களுடைய பொருது. இது கட்டாகம் திரும்ப செய்கிறாங்க.